ஹலோ கைஸ், வெல்கம் டு அமெரிக்கன் ட்ரக் ஸ்டிமுலேட்டர். இது சாய் கேமிங் ஸ்டுடியோ, நான் உங்கள் சாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அமெரிக்கன் ட்ரக் ஸ்டிமுலேட்டர் வந்து 1.36 அப்டேட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்ச நாளில் யூடா டிஎல்சி மேப்பும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ வந்து இந்த அப்டேட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இந்த அப்டேட் வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னா, மேப்பு ட்ரெய்லர்ஸ் வந்து ரெண்டு ட்ரெய்லர்ஸ் வந்து நம்ம வாங்குற மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் வந்துருக்கு. ஸோ நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து மேப் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா, சாண்டா குரூஸ் கலிஃபோர்னியா, எங்கே இருக்குது சாண்டா குரூஸ், இதோ இருக்குது. இங்கே வந்து மேப் வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ளாக்ஸ்டாஃப் அரிசோனா, இந்த மேப்பையும் வந்து இந்த பகுதியும் வந்து ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கலிஃபோர்னியா ஸ்பீட் லிமிட், மொத்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஸ்பீட் லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கிற சயின்ஸ், நான் சொன்னல சயின் போர்டு, சயின் போர்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வழியாக போனீங்கன்னா ஃப்ரெஷ்னோ வரும், அந்த மாதிரி சயின் போர்டு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கலிஃபோர்னியாவில். ஒன்லி ஸ்பீட் லிமிட் சேஞ்ச் மட்டும்தான். ஓரிகானில் மட்டும்தான், ஓரிகான் அண்ட் நியூ மெக்சிகோ, இங்கேயும் ஓரிகான்லேயும் அப்புறம் நியூ மெக்சிகோவிலையும் ஸ்பீட் லிமிட் ப்ளஸ் வந்து ஜென்ரல் சைன் இம்ப்ரூவ்மெண்ட், அது ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா, கிரெயின் ஹாப்பர் ட்ரெய்லர் வந்து நம்ம வாங்குற மாதிரி வச்சுருக்காங்க, நம்ம ஓன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பல்க் ஃபீட் ட்ரெய்லர், அதுவும் நம்ம ஓன் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு புது ட்ரெய்லர் வந்து இந்த அப்டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபார்க் டேங்க் ட்ரெய்லர்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரெய்லரை வந்து இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து நம்ம வாங்க முடியாது, ஓனபிள் கிடையாது. ஸோ ரெண்டு ட்ரெய்லர் மட்டும் தான் இப்போ நம்ம வந்து வாங்க முடியும். ஒன்று வந்து கிரெயின் ஹாப்பர் ட்ரெய்லர், இன்னொன்று வந்து பல்க் ஃபீல்ட் ட்ரெய்லர். அப்புறம் ஃபார்க் டேங்க் ட்ரெய்லர் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ட்ரைவ் பண்ணலாம், அவ்வளோதான், அது வந்து ஓனபிள் இல்லை. அப்புறம் வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவாய்டு வந்து அவாய்ட் ஜிபிஎஸ் பின்னு இருக்குது. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அவாய்ட் நியூ ஆட் நியூ ஜிபிஎஸ் லொக்கேஷன், அதாவது பின்னு நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா, நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு எதோ சொல்லியிருக்காங்க, அவாய்ட் பின்ஸ் ஃபார் ஜிபிஎஸ் நேவிகேஷன், அது என்னன்னு தெரியல. ஸோ நம்ம மேபி யூஸ் பண்ணும்போது தெரியும் போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூ ஏஏ வெஹிக்கல்ஸ் ப்ளஸ் ஆல் போலீஸ் பெயின் ஜாப்ஸ் கரெக்டட், புதுசாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வெஹிக்கிள், அதாவது நம்ம ரோட்டில் பார்க்குறோம்ல காரு, அதெல்லாம் வந்து புதுசாக ஏதோ ரெண்டு மூணு வெஹிக்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் கார்லாம் வந்து பெயின் ஜாப் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, நம்ம வந்து இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா நான் இன்னும் வந்து ஒரு ட்ரெய்லர் எதுவும் வாங்கலை, ஐ மீன் ட்ரக் எதுவும் வாங்கலை. ஏன்னா நம்ம ஆப்வியஸாக வந்து நிறைய ட்ரக்கை வாங்கி நிறைய பேரை ரெக்யூட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் மேனேஜர்னு ஒன்று இருக்குல்ல, அது. ஸோ நீங்கள் அந்த மேப் போனீங்கன்னா, உங்களால் வந்து உங்களுடைய டிரைவர் வந்து எந்த ஜாப் எடுத்துகிட்டு போகிறாரு, எந்த ரூட் வழியாக போகிறாருன்றது எல்லாமே உங்கள் மேப்பில் பார்க்கலாம். அப்படின்றது புதுசாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் வந்து டேட்டஸ் 11 ஃபுல் சப்போர்ட்டு, டேட்டஸ் 9 வந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து சைனீஸ் அண்ட் அதர் நான் லேட்டின் கேரக்டர் இன்புட், அதாவது சைனீஸ் அண்ட் அதர் நான் லேட்டின் கேரக்டர்னால் அவங்க லாங்குவேஜில் வந்து நம்ம சேவ் ஃபைல் சேவ் பண்ணுற மாதிரி டெக்ஸ்ட்லாம் கொடுத்து வச்சுருக்காங்களாம். அப்புறம் வந்து ஆன்டி அலையன்சிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்புறம் வந்து நியூ லோடிங் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமானது வந்து சன்
ப்ரொஃபைல் சேஞ்சஸ், அதாவது சன் இருக்குல்ல அதோட எஸ்டிஆர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லைசன்ஸ் பிளேட் சேஞ்சஸ் ஃபார் ஏஐ, அதாவது ஒன்றும் இல்லை நம்ம ஏஐ ட்ரக் டிரைவர்ஸுக்கு வந்து லைசன்ஸ் பிளேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாமா. அப்புறம் டேஷ்போர்ட் யூ டிஸ்பிளே யூஏ எலிமெண்ட்ஸ், அதாவது டிஜிட்டல் கேஜஸ்ஸு, ஃபியூல் கன்சம்ஷன், அதாவது நம்ம டேஷ்போர்டில் வந்து டிஸ்பிளே இருக்குல்ல அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மேப் எடிட்டர் ஹிஸ்ட்ரி அண்டு அண்ட் ரீடு, அது அது என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து கண்டினியூஸ் செலெக்ஷன் ஆஃப் நோட்ஸ், அதுவும் என்னன்னு தெரியல, மேபி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இவ்வளோ அப்டேட் இந்த கேமில் இப்போது 1.36 விட்டுருக்காங்க, நிறைய ஃபியூச்சர்ஸ் வர விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 3 hours 4 hoursல எனக்கு வந்து யூடாக் அன்லாக் ஆகிடும். யூடாக் மேம், நீங்கள் மேப்பில் பார்த்தாலே தெரியும் இந்த அப்டேட்டில் வந்து யூடாக் இங்கே வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து, இல்லை அடுத்த வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோவில் யூடாக்கில் நான் கண்டிப்பாக நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். ட்ரக்கு ஐ மீன் ட்ரக் அண்ட் ட்ரெய்லர் கண்டிப்பாக நம்ம யூடாக் ரோட்டில் ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கேம்குள்ளே போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஜாபை வந்து பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து நியூ ட்ரெய்லர், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்க் டேங்க் ட்ரெய்லர், இதுதான் வந்து நான் சொன்னல ஃபார்க் டேங்க் ட்ரெய்லர்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம ஓன் பண்ண முடியாது, ஆனால் நம்ம ஜாப் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ட்ரெய்லர். இது இந்த ட்ரெய்லர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து போர் போடும்போது இந்த ட்ரெய்லர் வந்து, இந்த ட்ரெய்லரில் இருக்கிற தண்ணி ப்ளஸ் ஆசிட்லாம் வச்சுருப்பாங்களாம். ஸோ அதை வந்து போர் போடும்போது இதை இதில் இருக்கிற இந்த இந்த டேங்க்லேருந்து, ஐ மீன் இந்த ட்ரக்கு இந்த ட்ரெய்லர்லேருந்து பைப் கனெக்ட் பண்ணி போர் போகிற இடத்துல ஸ்பீடாக விடுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து தண்ணியோட ஃபோர்ஸில் வந்து ஃபுல்லாக அந்த லேண்டு, அந்த ஐ மீன் மண்ணோ கல்லோ ஸ்பீடாக வந்து தொலை போடும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரெய்லர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெய்லர் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்லி ஃபார், அதாவது என்னென்ன சிம்பிளாக சொல்லணும்னா, போர் போடுறதுக்கு, அப்புறம் வந்து வேற என்ன வந்து பூமியில் ஓட்ட போகணுன்னா இந்த ட்ரெய்லர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து இந்த அப்டேட்டில் வந்து நான் ஜாப் பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ நான் இதை வந்து இன்றைக்கி நம்ம இந்த ட்ரெய்லரை போய் நம்ம டெலிவர் பண்ண போகிறோம். எங்கே பண்ண போகிறோன்னா ரீடிங் போக போகிறோம். மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரீடிங். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் எபிசோடில் வந்து சான் ரஃபேல் வந்தோம், இப்போது சான் ரஃபேல்லேருந்து ரீடிங் போய் டெலிவர் பண்ண போகிறோம். ஸோ இது ரீடிங் எக்ஸ்பெக்டட் டைம் வந்து டியூஸ்டே 11:12 PM டு வெனஸ்டே 5:42 AM. ஆக்சுவலாக வந்து இப்போ டியூஸ்டே 6:48. கண்டிப்பாக நமக்கு நைட் ரைடு தான் இந்த வாட்டி. ஸோ நோ ப்ராப்ளம், கொஞ்சம் அப்படியே மாற்றி மாற்றி டே அண்ட் நைட்டுன்னு நம்ம டெலிவர் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்கம் வந்து, ஜாப் இன்கம் வந்து $7,685. ஸோ ரிமைனிங் டைம் 10 hours. நம்ம போய் சேர டைம் வந்து 4 hours 50 ஆல்மோஸ்ட் 5 hours, நம்ம எப்படியோ 6 hours 7 hours எடுத்துப்போம். ஸோ வந்து இது வந்து எந்த ஸ்பெஷல் டெலிவரி கிடையாது, ஜஸ்ட் வந்து 3 ton தான் இந்த டேங்க்கு, இந்த ஃபார்க் டேங்க் ட்ரெய்லரு. ஸோ நம்ம டைம் கடத்தாமல் ட்ரக்கில் உட்காந்துட்டு, வா, இது வந்து பீட்டர்பில்ட்டு. ஆக்சுவலாக இது ட்ரக் பேர் எனக்கு தெரியல, மேபி பார்த்தா தெரியும் என்ன ட்ரக் யூஸ் பண்ணுறோன்ட்டு. வெஹிக்கிள் ப்ரௌசரில் போய்ட்டு, ட்ரக் ப்ரௌசரில் போய்ட்டு என்ன ட்ரக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த ட்ரக்கு, பீட்டர்பில்ட் 389 தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ட்ரக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நோ ப்ராப்ளம், கண்டுபிடிச்சாச்சு. பீட்டர்பில்ட் 389 பார்த்தீங்கன்னா, இது வித்தியாசமாக இருக்குது, இதுவும் சூப்பராக இருக்குது ட்ரக்கு பார்க்குறதுக்கு. பேக் சைடு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்டேட்
பண்ணியிருக்காங்க. அலாங் தவே நம்ம போகும்போது என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். எதனா கண்ணில் பட்டுச்சுன்னா சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபியூவல் கேஜு அந்த மீன் டேஷ்போர்டு டிஸ்பிளே வந்து மாற்றிருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து நம்பர்ஸில் இருக்குது. ஓகே, இதுதான் நமக்கு தேவை, ஸ்பீட் அண்டு க்ரூஸ் கண்ட்ரோல். ஓகே ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபியூயல் செக் பண்ணிக்கலாம். ஃபியூயல் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, ஆஃப் டேங்க் இருக்குது, கரெக்டாக இருக்கும், நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம இப்போ வேணும்னா நம்ம எஃபோரில் போயிட்டு, சப்போஸ் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா எஃபோரில் போயிட்டு இது மாற்றிக்கலாம், இல்லை கீழே தள்ளிக்கலாம். ஏன்னா இப்போ ஃபியூயல் கேஜ் வந்து நம்ம கம்மியாக இருக்கனால ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தெரியுது, ஆஃப் டேங்க் இருக்குது. ஓகே, புது ட்ரெய்லர் எடுத்தவொடனே நமக்கு இந்த ட்ரெய்லர் ஜாப் கிடச்சிருக்கு, 7000. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக ட்ரக்கு பேங்க்கில் போயிட்டு லோன் வாங்கி ட்ரக்கு கண்டிப்பாக வாங்குவேன். முடிஞ்சால் ட்ரெய்லரையும் வாங்குகிறேன், ஆனால் ஃபஸ்ட் ட்ரக்கு வாங்குவோம். அதுதான் நமக்கு வந்து எக்கனாமிக்காக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் எபிசோட் ஃபார் மற்ற கம்பெனிக்கு வேலை செய்கிறது தான் லாஸ்ட் எபிசோட். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ட்ரக்கு யூஸ் பண்ணி தான் ஓட்டுவோம். ஸோ டைம் கடத்தாமல் கடகடன் இந்த எபிசோடை முடிச்சுட்டு அடுத்த எபிசோடில் நம்ம வந்து புது ட்ரக் வாங்கலாம். ஸோ பார்க்கிங் பிரேக் எடுத்தாச்சு, நியூட்ரல்லேருந்து ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. எந்த பக்கம் போகணும் சார், எந்த பக்கம் போகணும்னு தெரியல, ரைட் ஹேண்ட் சைடில் போய் பார்ப்போம். ஓ, ரைட் ஹேண்ட் சைடில் மூடி இருக்கு, மேபி ஓப்பன் பண்ணலாம். ஓ, பிரேக் 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 சாரி. ஸோ நம்ம அப்படி தான் போகணும் போல இருக்கு. ஸோ பார்த்து கரெக்டாக திருப்பணும். ஓகே ஓகே, பிரேக்கு நியூட்ரல் ஃபஸ்ட் கியரு, இப்படியே திருப்ப பார்ப்போம். ஸோ இது உண்மையாகவே ரூட்டு தெரியாமல் சுற்றிட்டேன். ஸோ அந்த பக்கம் போகணும், மாற்றி வந்துட்டேன், போகுமா? ஓ சாரி சாரி சாரி, போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா நம்ம நல்லா வந்து சிக்கிக்கிட்டோம். ஓகே, ட்ரக்கையும் ட்ரெய்லரும் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கணும். நல்லா போய் மாட்டிக்கிட்டோம், பார்த்தீங்கன்னா நல்லா மாட்டிருக்கோம் பாருங்க. இங்கே எதுவுமே இல்லை, என்ன ஆகிடுக்குது? ஓ, இது இருக்கா? ஓகே, ஃபுல்லா உடைச்சாலும் திருப்பாதுன்னு நினைக்கிறேன். திருப்புமா? திருப்பாது. நல்லா போட்டு வண்டியை உடைச்சிட்டோம். வண்டி திரும்ப மாட்டேங்குது, நல்லா ரிவர்ஸ் போயிட்டு. முருகா, எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடணும். வண்டி திருப்ப ஃபுல்லாக உடைச்சிட்டு. ஓ, போயிடலாம் நினச்சேன். இப்போ போக முடியுமா? ஓகே, உள்ளே போயிடலாம். சாரி, ஜஸ்ட் வந்து ஆக்சுவலாக நம்ம ரிவர்ஸில் வந்தே வந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன்.
யாரோ ஒருத்தர் தொடச்சிட்ருக்காரு, அவர்கிட்ட வழி கேட்கலான்னு பார்த்தா மும்முரமாக தொடச்சிட்ருக்காரு. இங்கே இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துகிட்ருக்கு, அவர் பாட்டு தொடச்சிட்ருக்காரு. ஓகே, இந்த ட்ரக்கு வீடாக இருக்குது ஓட்டுறதுக்கு, எனக்கு புதுசாக இருக்குது. ஓகே, என்ட்ரன்ஸ் வந்தாச்சு, குட். சாரி, சின்னதாக ட்ரபுள் ஸ்டார்டிங்கில். இப்படி ஓட்டக்கூடாது ட்ரக்கை. ஓகே, ஸ்ட்ரைட்டாக போனோம். மேப் ஒருவாடி பார்த்துட்றேன், ஸ்டார்டிங்கில் மேப் பார்க்கணும், இப்போ பார்க்கக்கூடாது, பட் பார்க்குறேன். 580லேருந்து அதே தான், நம்ம வந்த ரூட்லேருந்து சேக்கரமேட்டை வரைக்கும் அதே ரோடு, அதே ரோட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைவே 5 பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக ரீடிங் போகிறோம். ரீடிங்கில் போகும்போது போகிற வழியில் இந்த அன்லாக்புள்ள, ஐ மீன் இந்த டிஸ்கவரபுளை டிஸ்கவர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் டெலிவரி பண்ணிடணும். டைம் ரொம்ப இல்லை, ஸோ நம்ம டைமை கொஞ்சம் கீப்அப் பண்ணிக்கணும். இங்கே எதுவும் டிஸ்கவர் இங்கே இருக்குது, பட் இது போயிட்டு நம்ம அப்படி சுற்றிட்டு போகணுன்னா டைம் ஆகும். ஸோ நமக்கு இது தான் பெஸ்ட்டு ரூட்டு. ஸோ இப்படியே போவோம். 580லேருந்து 80 ஜாயின் பண்ணி 80லேருந்து 5 ஜாயின் பண்ணுறோம். ஸ்லோ 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 ஸ்லோ. யாரும் இல்லை. டேமேஜ் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே 0% தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு பெனால்டி போடுவாங்க. அகைன் ஸ்பீட் லிமிட் 55. டயட்டஸ் 11 ஓடிட்டுருக்கு ஃபுல் ஃப்ளெஜாக. இது இதுக்கப்புறம் டயட்டஸ் 9 இல்லை இந்த கேமில். லெஃப்டில் போகலாமா போகலாமா போகலாமா? ஓகே போகலாம். டயரக்டர்ஸ் 11 தான் இன்மே. இதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம இங்கே எக்ஸிட் ஆகணும். வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வரேன், என்ன எதனா புதுசாக இருக்கான்ட்டு. ஏன்னா சைன் போர்டு எல்லாமே மாற்றிருக்கேன்னு சொன்னாங்க. யாரும் இல்லை, போகலாம். ட்ரெய்லர் ஆனால் பெருசாக தான் இருக்குது, உஷாராக போகணும். அதுவும் வித்தியாசமான ட்ரெய்லர் இது. இந்த ட்ரெய்லர் இப்போ தான் நான் பார்க்குறேன், இந்த மாதிரி ட்ரெய்லரு. ஸோ இப்போ வந்து நம்ம 80 ஹைவே 80 போய் ஜாயின் பண்ணுறோம். ஓகே, கொஞ்சம் வைடாக போய் டர்ன் பண்ணுவோம். சாக்ரமெண்டோ போகணுன்னா இப்படி போனோம். ஓ, ரொம்ப வைடாக போயிட்டேன். ஓகே, குட். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி, ஏன்னா அங்கே பார்த்தீங்களா லைட் போட்டேன். இந்த மாதிரி ஜங்ஷன்லாம் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகும்பா. போலாமா? போ 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 போ, எங்கே நிற்கிற? ஏய், என்னடா லூசாடா நீ, எங்கே போய் நிறுத்துறா பாரு. கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினா எப்படி போகிறது ஜங்ஷனில்? ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல். இது சாதா ட்ரெய்லர்னால க்ரூஸ் கண்ட்ரோல் 54 இல்லை 53 போடலாம்.
ஏன்னா நம்ம ஸ்பீட் லிமிட் வந்து 55 53 54 போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இது நைட் டிரைவிங் தான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாக்ரமெண்டோலேருந்து ஹைவே நம்பர் 5 பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரீடிங் போகிறோம். 281 மைல்ஸில் இருக்குது டிஸ்டன்ஸு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து. ஸோ மோரோவர் நம்ம 250 தாண்டல ஒன்றும். ஸோ நம்ம புதுசாக ட்ரெய்லர் வாங்கிட்டு நம்ம லாங் ட்ரைவ்லாம் சூஸ் பண்ணலாம். அதை வந்து நான் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ஏன்னா ஃபுல்லாக 1 ஹவர் மேலே வந்துச்சுன்னா ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருக்கும். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கிராஃபிக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஈஸ்ட் சாக்ரமெண்டோ. ஸோ அப்படியே அமைதியாக போயிட்டே இருக்கலாம். நைஸ் டிரைவிங் கைஸ். நான் வந்து எக்ஸ்கியூஸ் மீ அவுட்டர் வேர்ல்ட், அதுக்கப்புறம் அவுட்டர் வேர்ல்ட் வீடியோஸ் தி அவுட்டர் வேர்ல்ட் கேம் பற்றி கைடு போட்டிருக்கேன். என்ன கைடுனா கேரக்டர் பில்ட் கைடு. ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அதுக்கப்புறம் வந்து வெப்பன் சீரீஸ், அதாவது அந்த கேம்லேயே பெஸ்ட் வெப்பன் எதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ அதையும் போய் பாருங்கள், பிளேலிஸ்டில் இருக்கும் தி அவுட்டர் வெல் கைடுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கேம் நீங்கள் விளையாண்டிங்கன்னா அந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது இப்போது வந்து நம்ம உஷாராக போகணும். எந்த ரூட்டில் போக சொல்கிறோம்? ஓகே, இந்த ரூட்டில் போயிட்டு திருப்பி ஸ்ட்ரைட்டாக போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடை மிஸ் பண்ணால் கூட நம்ம வேற எங்கேயோ போயிடுவோம். தெர் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட். ஓ மை காட், நான் தெய்வமே, நான் போகிற ரூட்டில் இருக்கக்கூடாது. எந்த இடத்துல தெரில, தெர் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் இருக்குது, ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் ஏறலாம்னு நினைக்கிறேன். சாரி சார், டேமேஜ் 1, டேமேஜ் பெனல்ட்டி. கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டேன். எஸ், இங்கே தான் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம போக முடியாது. ஓ மை காட், இப்போ வேறு ரூட் பிளான் பண்ணணும். நம்ம போக வேண்டியது ஸ்ட்ரெயிட்டு. ஸோ ஸ்ட்ரெயிட் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ ஆக்சிடெண்ட்டு அங்கே. என்ன ஆக்சிடெண்ட்டு, எதுவும் புரியலையே. ஓகே, மேப் பார்ப்போம். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாதுன்னா நம்ம எங்கே போய் சுற்றிட்டு போகிறது? ட்ரக்கிக்கு போயிட்டு தான் நம்ம ரீடிங் போகணும். இப்போ இப்படி போகணும். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ட்ரிப் டைம் வந்து 3 hours. இதில் இதில் போய் இதில் போனால் இப்போ நம்ம இறங்க வேண்டிய இடம் இப்படி இறங்கும். ஓ மை காட், நல்லா குழப்பத்தில் போய் நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இந்த சைடு போச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக போயிடலாம். இப்படி போனால் ரொம்ப சுத்து. திருப்பி சாண்ட்ராஃபைல் போயிட்டு போகிறதுலாம் ரொம்ப சுத்து. நம்ம வந்து ஜாப் வந்து லேட் டெலிவரி ஆகிடும். ஸோ நம்ம ரெனோ போயிட்டு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுவே நமக்கு எக்ஸ்டெண்ட் டைம் ஆகும் போல இருக்கு. ஓகே, இப்படி போயிட்டு நம்ம எப்படி போகிறது தெரில. ஸோ நம்ம பெஸ்ட்டு ரூட் வந்து ட்ரக்கி வழியாக ரெனோ வழியாக போய் போகிறது தான். ஸோ அது 7 hours ஆகும். எப்படியும் நமக்கு பயங்கரமான ஆப் இருக்குது இன்றைக்கி இந்த எபிசோடில்.
ஸோ பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் ரூட்டில் எதுவும் போக முடியாதா? இப்படி சொதப்பிட்டீங்களே ஆண்டவா. அந்த பக்கமும் பிளாக் பண்ணியிருக்காங்க, அந்த பக்கம் பாருங்கள் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஐயோ மறுபடியும் திருப்பி வச்சிட்டேன், ரெண்டு டேமேஜ். சூப்பர், இந்த எபிசோட் நல்லா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சொத போகுது. இவ்வளோ எபிசோடில் நான் இது வரைக்கும் இடித்ததே கிடையாது. இந்த எபிசோடில் நல்லா சொத போகுது. ஸோ இப்போ ஆல்ரெடி மேப் பார்த்துக்கிறேன், இப்போ நான் இப்படி இருக்கேன். ஸோ இங்கே தான் போய் நம்ம ஜங்ஷனில் போயிட்டு நம்ம இப்படி சுற்றி போனோம். அதுக்கு முன்னே நம்ம இந்த ரூட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ரீசெட் பண்ணிவிட்டு, ஓ போக முடியாது. இல்லை இந்த ரூட்டில் போனாமே, அது நம்ம இப்போ இந்த சைடு இருக்குமா? இப்படி போயிட்டு இப்படி வந்து, சாரி இப்படி போயிட்டு வந்து வந்து திருப்பியும் நம்ம இந்த ரூட்டில் தான் போய் இப்படி தான் போய் ஆகணும். ஸோ இந்த ரூட்டையும் பிளாக் பண்ணியிருக்காங்க, இந்த ரூட்டையும் பிளாக் பண்ணி. ஸோ இந்த ரூட் போக முடியாது. ஒன்லி ஒன் ரூட், ட்ரக்கி போய் ரெனோ போய் தான் போகுது. ஸோ 7 hours ஆகும். ஜாப் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டைம் 7 hours, 8 hours. நம்ம என்ன தான் பிடிச்சி போனாலும் நமக்கு லேட் டெலிவரி தான் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் ஸ்பீடாக போகிறதுக்கு. இது உண்மையாகவே ஒரு பெரிய ப்ராப்ளம் எல்லா ட்ரக்கர்ஸுக்கும். ரோடு வந்து எதனா பெரிய டேமேஜ் ஆகிடுச்சுனாவோ இல்லை பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனாவோ பிளாக் பண்ணிடுவாங்க. உண்மையாகவே இருந்துச்சுன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னா. ஸோ இங்கே தானே நம்ம டேமேஜ் 2 வரைக்கும் ஆகிட்டேன். இந்த ட்ரக் நமக்கு ராசி கிடையாது. ஸ்லோ 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 ஸ்லோ. ஓகே நல்ல வேலை நம்ம ரைட் சைடில் போனோம். ஆல்ரெடி டைம் ஆகிட்டு இருக்கு. இங்கே வேறு நம்ம சிக்னல்லாம் வேறு நின்றுட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ரூட் போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக அடித்தோன்னா ட்ரக்கி ரெனோ, ரெனோவில் போயிட்டு அப்படியே எந்த இதுவும் போகாமல் இந்த டிஸ்கவரில் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போகிறோம். சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடந்து போவோம். சீக்கிரம் சிக்னல் போடுங்கப்பா. என்ன பண்ணீங்க? ஓ போலீஸ்கார் போச்சு. வித்தியாசமாக தான் இருக்குது போலீஸ்கார். ஒருவேளை அந்த எமர்ஜென்சி இதுக்கு தான் போகிறாங்களோ. எவ்வளோ நிறையா போடுவீங்க? ரோட்டில் யாருமே இல்லையா? இப்போ தான் அந்த சைட் போட்டிருக்காங்க சிக்னல் க்ரீனு. ஓ போட்டாங்க. கொஞ்சம் திரும்பினோடனே போட்டுருவீங்களா டே? இங்கே ட்ரெயிலரே வித்தியாசமாக நிற்கி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். திருப்பி நம்ம அந்த காப் கார் போச்சு. இப்போ தான் திருப்பி நம்ம இந்த சைடு இறங்கணும் எக்ஸிட்டில். ஸோ க்ரீனில் இருக்குது, அதை அப்படியே யூஸ் பண்ணிப்போம். ஓகே ஸோ நம்ம ஸ்பீட் லிமிட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். ஸ்பீடாக போக முடியாது நம்ம. ஸ்ட்ரெயிட்டாக ட்ரக்கி போய், ட்ரக்கிலேருந்து ரெனோ போய், ரெனோலேருந்து ரீடிங். இது ஒரு பெரிய சுத்து. ஸோ லெஃப்டில் போங்க. இப்படி போனோன்னா இப்படியும் போனால் ரீடிங் போகலாம். ஆனால் அந்த ரோடு தான் பிளாக் ஆகிருக்குல்ல. ஏன்னா எஸ் நம்ம இப்படி பிடிச்சி இது பிடிச்சி போனோம் பிளாக் ஆகிட்டோம்.
வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா போலீஸ் லைட்லாம் இருக்குது, போலீஸ்லாம் இருக்குது. ஸோ ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல். எல்லா வண்டியும் இப்போ இப்போ இந்த பக்கம் தான் வரும், நம்ம போகிற ரூட்டில் தான் வரும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ யா, புது புது ஜே கார்ஸ்லாம் இருக்குது. நான் இப்போவே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெண்டில் போகிற காரும் புதுசு தான், இது வரைக்கும் இந்த மாதிரி கார் நான் பார்த்ததில்ல. ஸோ நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. டைம் 11, போக வேண்டிய டைம் வந்து 5:52. விடிய காலத்தில் 5:52க்குள்ளார நம்ம அங்கே இருக்கணும். ஸோ அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம புது ட்ரக் வாங்கிடுவோம். இருக்கும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பார்க்க முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக போய் டெலிவரி பண்ற வேலையை பார்ப்போம். அடுத்து விடியறதுக்குள்ள இந்த இந்த ட்ரெய்லர் நம்ம போய் டெலிவரி பண்ணிடுவோம். டைம் என்னாச்சு? 11:41, 12:41, 1:41, 2:41, 3:41, 4:41. என்னடா ஸ்லோ பண்றீங்க? இதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டாப் வந்து ரெனோ. ரெனோ போயிட்டு அங்கிருந்து ரீடிங் போயிடலாம். ஸோ பார்த்தீங்களா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால நம்ம எவ்வளோ தூரம் சுற்றிட்டு போகிறோம் பார்த்தீங்களா. உண்மையாகவே இந்த மாதிரி விஷயம்லாம் செம ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்கும். உண்மையாகவே உண்மையாக ட்ரக் ரியல் லைஃப்ல ட்ரக் இந்த மாதிரி ஓடுறதுக்கு டென்ஷன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நானே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் சுற்றி சுற்றி போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஆரம்பத்திலே நமக்கு ஏதோ தடைகள் சொல்லிச்சு. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நல்லா சொதப்பணும். சொல்றாங்க அப்படின்னா நம்ம
டிவைடாக வந்துட்டோமோ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்பீடாக போக பார்ப்போம். ஆனால் இந்த ட்ரக்கெல்லாம் ஸ்பீடாக போடுது. அவங்கெல்லாம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம லெஃப்ட் லைன்லேயே போகலாம். இந்த கேமில் என்ன ஒரு பிரச்சனைனா, 80 ஸ்பீட் லிமிட் கொடுத்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் கேல்குலேட் பண்ணும் கேமு. டெலிவரி பாயிண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணும். 65 80லேருந்து டபக்குன்னு 65 வந்துச்சு பாருங்க. ஸோ 67ல் இருக்கட்டும். தாண்டியாச்சு. அடுத்து ரெனோ. ரெனோ எப்போ வரும் தெரியல. நான் வர ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து வர போயிட்டுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக போனால் வினமக்கா ரீடிங். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போகணும். நம்ம ஏன் வந்து 355லேருந்து 65 ஆச்சுன்னா, நம்ம வந்து கலிஃபோர்னியா மாகாணத்துலேருந்து நிவாடா மாகாணத்துக்கு வந்துட்டோம். சில்வர் ஸ்டேட் அச்சீவ்மெண்ட், ஏதோ அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. அதுதான் கலிஃபோர்னியா மாகாணத்துலேருந்து நம்ம நிவாடா மாகாணத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் லிமிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து 55 அதுலேருந்து 65 மைல்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ ஸ்லோ 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 நம்ம இங்கே ரைட் டர்ன் எடுக்கணும். நல்ல வேலை ரைடர்ஸில் யாரும் வரல. இங்கேருந்து நம்ம ரீடிங் போகணுமா? 15 ரோடை மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் இன்னும் கொஞ்சம் சொதப்பி இருப்பேன். நல்ல வேலை பிடிச்சிட்டோம். பெரிய இன்டர்செக்ஷனாக இருக்குது. இங்கேருந்து நம்ம போலாம். ஜங்ஷன் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஸோ யாரும் வரல அப்படியே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே கோல்டாக பிடிச்சிருக்கு எனக்கு. அதான் ரொம்ப இரும்பல் வருது. சாரி காய்ஸ், அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரப்ட் ஆச்சுன்னா சாரி. ஸோ இங்கேருந்து நம்ம ஆக்சுவலாக ரெனோவ் தாண்டிட்டோம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ரீடிங் தான் அடுத்த ஸ்டாப்பு. ஸ்பீட் லிமிட் 80 வந்துடுச்சு. அடிச்சு தூக்க வேண்டி தான். ஓ, கம்மியாக கஷ்டப்பட்டு இந்த பக்கம் லேனுக்கு வந்தா இந்த லேன் எண்ட் ஆகுது. சவுண்ட் ஸ்பீட் லிமிட்டு இந்த லேனும் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ 2-லேன் ரோடா மாறிடுச்சு. கொஞ்சம் ஸ்பீட் லிமிட் கம்மியாகும். ஸ்பீட் லிமிட் கம்மியாகிறதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ரூட்டில் போகும்போது இந்த மாதிரி திடீர்னு திடீர்னு பிரேக் அடிச்சு திருப்புவாங்க. டபுள் லைனில் இருக்கும்போது நம்ம ஓவர்டேக் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஆகிடும். இப்போதைக்கு 70ல் இருக்குது. கொஞ்சம் உஷாராகவும் போகணும், அதே நேரத்தில் ஸ்பீடாகவும் போகணும். இந்த மாதிரி டபுள் எல்லோ லைன் இருந்துச்சுன்னா 55 வந்துச்சு பாருங்க ஸ்பீட் லிமிட்டு.
டபுள் எல்எல் லைன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓவர் டேக் இல்லைன்னு அர்த்தம். என்ன போட்டிருக்கு, ட்ரக் ஷோ வீக்கா, ஏதோ ட்ரக் ஷோ இருக்கு போல இருக்கு. சைன் போர்டெலாம் புதுசு புதுசாக இருக்குது இந்த சைடில். மைல்ஸ் 3 hours, 3 hours 10 minutes போயிடலாம், 3 hours 19 minutes இருக்கு இந்த ஜாப் ரிமைன் ஆகிறதுக்கு. கோ காட், ரொம்ப நெருக்கத்தில் போகும் போல இருக்கு. இவனுக்கு வேற ஸ்லோவாக போயிட்டுருக்கானுங்களே, டேய் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போங்கலாண்டா. ஆனால் போக முடியாது இந்த ரோட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக, ஏன்னா ரொம்ப டேர்னிங் இருக்குது இந்த ரோட்டில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 35 போயிட்டுருக்கேன், ஸ்பீட் லிமிட் வந்து 55. கொஞ்சம் ஸ்பீடாக போங்களா ராசாங்களா, உங்களுக்கு பின்னாடி போனால் நாளைக்கு தான் போய் சேர, 2 நாள் ஆகும் போது போய் சேர்த்துக்கு. ஸோ நம்ம எவ்வளோ லேட்டாக போகிறோமோ அவ்வளோ தூரம் பெனால்ட்டி இருக்குது. ஸோ 7000 எவ்வளோ கம்மியாகவும் தெரில, ஆல்ரெடி வண்டியை வேறு டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாட்டி நமக்கு லக் இல்லை, ரொம்ப சொதப்பிட்டேன். நான் அழுதுருவேன்டா, கொஞ்சம் ஸ்பீடாக போங்கடா. ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட், ஐ மீன் ஓவர்லோடு கார்கோ எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் நல்லா போயிட்டேன். இது 3 டன் கார்கோ, இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சொதப்பிட்டேன். க்ரோ சில்வர் லெஜெண்டரி ஸ்மூத் ஃபெஸ், ஓ சோடாவா, ரீடிங் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும், லேக் வியூக்கு ரைட் எடுக்கணும். இப்போ நீங்கள் யாராவது லேக் வியூ போகிறீங்களா, எவ்வளோ போகல, எல்லாம் ரீடிங் தான் வராமல் இருக்கு. அங்கே எல்லாம் அப்படி போயிருப்பானுங்க, அங்கே ரோடு பிளாக் பண்ணதான் எல்லாம் இப்படி வந்துட்டானு. இவனுக்குலாம் டைம் இருக்கும் போல, நமக்கு டைமே இல்லை. இப்படி காலத்தில் 5:30 நான் போய் டெலிவரி பண்ணணும். நம்ம திக்கி தலைவரி பார்த்தனா, ஐயோ சாரி, 3:36 ஆயிடுச்சு, இன்னும் 2 hours தான் இருக்குது. இந்த டபுள் எல்எல்னால நம்ம ஓவர்டேக் பண்ண முடியாது, ஸோ அதனால தான் நான் ஓவர்டேக் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா என்ன என்ன தான் நமக்கு ஸ்பீடாக போகணும்னு நினச்சாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகணும், அது எப்போவுமே நமக்கு தான் நல்லது. தம்பி சீக்கிரம் சீக்கிரம், இன்னும் 100 மைல் இருக்குறாடி, ஏன்டா இப்படி ஸ்லோவாக போகிறீங்க, 50 கூட போகலடா, நீங்கள் 46 போயிட்டுருக்கீங்கடா. இந்த ஸ்பீட் கொஞ்சம் இவனெல்லாம் இல்லைன்னா நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிருப்பேன். சூப்பர், எப்படியோ லேட் பெனால்டி இருக்கு. ஓ மை காட், ஃபியூலும் கம்மியாக இருக்கு. ஆஹா, ஃபியூல் பாயிண்ட் எதுனா இருக்கா, எதுவுமே இல்லையே. இங்கேருந்து 89 miles இருக்கு, 2 hours 2 minutes போட்டிருக்கான். ஸ்ட்ரெயிட்டாக டெலிவரி தான் வரணும். நீ எல்லாம் சொதப்புது, நீ இதுக்கப்புறம் இல்லை என் ட்ரக்கை வாங்கிட்டு நான் இனிமேலே ஓட்டுறேன்.
இருந்துச்சு. அவர் கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் டெலிவரி வெரி சூன், மேக் ஷுர் யூ அரைவ் ஆன் டைம். எங்கே டைம் அரைவ் ஆகுது, ஃபோன் வேறு பண்ணுறாங்க. ஹலோ சார், அது வந்துகிட்டே இருக்கேன் சார், ரோடு பிளாக் ஆகிடுச்சு சார், அதனால் நான் சுற்றி வந்துட்டுருக்கேன், இன்னும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடுவோம் சார். சும்மா ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதுதான். ஓகே, சவுண்டு வேறு. டே வருது, இங்கே ஏதோ ஜங்ஷன் ஒன்று வருது. ரெண்டு பேரில் எவனா ஒருத்தன் திரும்பினா கூட ஸ்பீடாக போயிடலாம். ரெஸ்ட் ஏரியா, இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கலாம் முடியாது. யூ ரன்னிங் அவுட் ஆஃப் ஃபியர், யூ ஷுட் ஃபைண்ட் ஃபில்லிங் ஸ்டேஷன். பார்த்துக்கோங்க, எவ்வளோ பிரச்சனை தான் நான் சமாளிக்கிறது. டைம் ஆயிடுச்சு, ஃபியூல் வேறு பார்க்கணும். இந்த ரூட்டில் ஃபியூல் ஸ்டேஷனே இல்லை, இருந்தாவது ஸ்டாப் பண்ணிட்டு ஃபியூல் ஏற்றிட்டு போகலாம். ஸ்ட்ரைட்டாக இப்போ டெலிவரி பாயிண்ட் தான் இருக்குது. வண்டி எடுத்ததுலேருந்தே பிரச்சனை இந்த எபிசோடில். இவனுங்க வேறு 30லேயே போயிட்டுருக்கானு, இவ்வளோ ஸ்லோவாடா போவீங்க, அட்லீஸ்ட் ஒரு 50-52வது போங்கடா. அவங்கதான் இந்த எபிசோடில் வந்து பெனால்ட்டி எவ்வளோ வருது தெரியல. இந்த ரோடு வேறு டூ வே ரோடு, இதுவே இந்த இந்த ரூட்டில் வந்து ரெனோலேருந்து ரீடிங்க்கு சாரி ஹைவே இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இது சின்ன ரூட்டு, இதில் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். இதில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு, இதில் டைம் ஆஹா, சிக்னல் போட்டுக்குள்ள போயிடுங்க போயிடுங்கடா 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 நிற்காதீங்கடா நின்றுட்டானுங்க. சிக்னல் என்ன சிக்னல் இருக்குன்னு தெரியல, பச்சையில் தான் இருக்கு, சீக்கிரம் போ. அப்பா ஜஸ்ட் மிஸ், நல்ல வேலை. இங்க ஒரு 10 நிமிஷம் இருக்கும். கேக்குதா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. பா கொஞ்சம் ஸ்பீட் எடுத்திருக்கானு, அம்மா ஒரு இறக்கம் வேற. போடா போடா போடா, சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா.
ஓகே, டெலிவரி ஃப்ளாக் வந்து மேப்பில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் பெனால்ட்டி கம்மியாகும், ஏன்னா கண்டிப்பாக லேட் டெலிவரி ஆகிட்ருக்கோம். ரீடிங் சிட்டி லிமிட்ஸ் ரீடிங் சிட்டி லிமிட்ஸ் போட பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருக்குது. ஓகே கைஸ், அட்லாஸ்ட் எப்படியோ வந்துட்டோம். என்ன ஒன்று, பெட்ரோல் வேறு பிரச்சனை, எப்படியாவும் தெரிஞ்சு நான் பெட்ரோல் போட்டிருப்பேன். அடுத்த வாட்டி பெட்ரோல் ஆஃப் டேங்க் இருந்துச்சுன்னா போட்டுட்டு போயிடணும். எப்பா தம்பிங்களா, ஸ்ட்ரைட்டாக போகிறீங்களா, நிம்மதி. ஓகே, ஆனால் இங்கேயும் ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓ, இங்கே ஒரு ஆக்சிடென்ட்டு பாருங்க, சுற்றி இன்னைக்கு ஆக்சிடென்ட்டு. நல்லவேளை இந்த பக்கம் இங்கே நம்ம போகிற ரூட்டில் ஆக்சிடென்ட் ஆகலை, மறுபடியும் சுற்றிட்டு வர முடியாது. ஸோ நம்மளோட டெலிவரி கம்பெனி வந்து இங்கே தான் இருக்குது, கேலன். நம்ம டெலிவரி கம்பெனி பேர் வந்து கேலன், கேலன் ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் கேலன் தான். ஸோ இங்கே ஒரு பிரேக் அடித்து பார்த்துட்டு போயிடுவோம். எப்படியோ கஷ்டமோ நஷ்டமோ எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. அடுத்த எபிசோட்லேருந்து புது ட்ரக்கு, அவர் ஓன் ட்ரக். ஸோ நோ ப்ராப்ளம், நியூட்ரல் வச்சுட்டு ரிவர்ஸில் வைக்கிறேன். எங்கே இருக்கு டெலிவரி? டெலிவரி பாயிண்ட், வேர் இஸ் த டெலிவரி பாயிண்ட்? இங்கே இருக்கா? சூப்பர், செம்மையான ஒரு இடத்துல வச்சுருக்கேன். ஏ வந்துட்டா வந்துட்டா, உங்கள் கம்பெனிக்குள்ளே தான்டா இருக்கேன், அதுக்குள்ளே என்ன கால் பண்ணுறேன். ஃபோனை கட் பண்ணுறா, ஃபோனை கட் பண்ணுறா. ஆஹா, சொதப்பாத, எப்படி நான் நிறுத்துறது? ஓகே, ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு. ரிவர்ஸ் கொஞ்சம் வந்துட்டு ஃபுல்லா வண்டியை உடைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்துட்டு சொதப்புறீங்க. நடுவில் உங்களுக்கு யாரா பிரிட்ஜெல்லாம் போட சொன்னீங்க, இவ்வளோ பெரிய ட்ரக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே என்டர் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த எபிசோடு வந்து ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, இது நான் நெகோஷியேட் பண்ணி நான் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ என்டர் கொடுத்துட்டேன் லேட்டு, பார்த்தீங்களா, அது ஆல்ரெடி லேட்டு. ஸோ வந்து லேட் பெனால்ட்டி வந்து $56 எடுத்துட்டாங்க. நல்ல வேலை, நான் இன்னும் கொஞ்சம் நான் ரிவர்ஸ் எடுத்து விட்றேன்னு சொல்லியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கும், நமக்கு டைம் இல்லை. ஸோ பேஸ் ரிவர் வந்து 445 miles, 7472, 779 XP. ப்ரொஃபிஷியன்சி போனஸ் வந்து level 3. ஆக்சுவலாக நம்ம வந்து டிரைவிங் டிஸ்டன்ஸ் இவ்வளோ ஆயிருக்காது, நம்ம சுற்றிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ ஆச்சு. டைம் டேக்கன் வந்து 11 hours, நம்ம 10 hours போகணும்னு நினச்சோம், ஆனால் என்னென்னமோ சொதப்பிடுச்சு இந்த எபிசோடில். லேட் பெனால்ட்டி வந்து 21 minutes நம்ம லேட்டாக இருக்கும். ஸோ $56 எடுத்திருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம், $56 வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா $7,629 ஆல்ரெடி வாங்கிட்டோம். ஸோ XP வந்து 712 XP, இதில் -5 XP-யும் இதில் -$56 சேர்ந்து இவ்வளோ டோட்டலு. கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடு வந்து கண்டிப்பாக நான் புது ட்ரெய்லர் சாரி புது ட்ரக் வாங்கிடுவேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் இந்த எபிசோடு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும்
பத்திரமா இருங்க. முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட், அடுத்த அமெரிக்கன் ட்ரக் சிமெண்டர் அடுத்த எபிசோட் உங்களை பார்க்குற வரைக்கும் பத்திரமா இருங்க. பி சேஃப் கைஸ், பை.